இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் 65 தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பக்கடாவா 65 ஆ? 65 ஏதோ ஒன்னு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, சிக்கன் 65 மசாலா வந்து 1 ஸ்பூன், இது பேஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தொட்டுக வந்து காலிஃப்ளவர் ரசம் ப்ளஸ் ரசம் வெள்ளை சாதம் ரசம் காலிஃப்ளவர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இது மூணும். ஆமாம், இல்லை பத்தலையா? கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்கு, பட் ட்ரையாக தான் இருக்கணும், அப்போ தான் இப்போ இதை சீக்கிரமாக செஞ்சு டக்குன்னு தாரணிச்சுக்கு. சாப்பாடு கட்டலை இல்லை நான் காலையில்? இன்னும் இல்லை, காலையில் இட்லி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். இப்போ மதிய சாப்பாடு வந்து சாப்பாடு ரசம், இதை பொறிச்சு கொண்டு போய் சூடாக கொடுத்தோன்னா மணிப்பை வந்து 11:30, அவனுக்கு 12:30 சாப்பாடு டைம் விடுவாங்க, அப்போ வந்து சாப்பாடுக்கு கரெக்டாக இருக்கும். பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் காலிஃப்ளவர். எங்கள் பாப்பாவுக்கு பொதுவாகவே காலிஃப்ளவர் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி 65 தொட்டுக்கையாக குழம்பா செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி 65 சாப்பிடலாம், நல்லா மொறுமொருன்னு இருக்குன்னு ஈஸியாக சாப்பிடுவோம். சட்டி சூடாயிருச்சு, சட்டி சூடாயிருச்சு, அதில் வந்து எண்ணெயும் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம், மண் சட்டியில் பிடிக்கணும் இன்றைக்கி. ஆமாம், நல்லா புரிஞ்சு வருதே. நிறைய பேர் சாப்பிட்டு ரிவ்யூ பார்க்க சொன்னீங்க, இந்த வீடியோவில் சாப்பிட்டு ரிவ்யூ பார்த்துருவோம். ஐயா நீயே பார்க்குற, அப்போ தானே சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாக சாப்பிடலையே, நீ கொஞ்சோட தானே சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. நம்மளுடைய 65 வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு பாருங்க, ரிவ்யூ சொல்றது இல்ல சமைச்சது சொல்லிடுவோம். எப்படி இருக்கு? நீங்க ஒரு டிப்ஸ் சொல்லிருங்க மசாலா தனியாக காலிஃப்ளவர் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு அது பிரியாமல் வரதுக்கு என்ன செய்யணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா நிஷா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.